So now we will see part 87, chain rule, third sum. So W equal to F by X square plus Y square, X equal to cos Q, Y equal to sin T. So now find dx by dt. Cos T kena varo? Minus sin T. Inna cos me enna varo? Minus varo. So minus sin T. அடுத்தது dy by dt equal to sin t க்கு என்ன வரும் cos t. So this you keep as it is. Here you find dou w by dou x. So dou w by dou x அப்படிங்கிறப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ மேலே x இருக்கு, கீழே x இருக்கு, நியூமரேட்டர்லயும் x இருக்கு, டினாமினேட்டர்லயும் x இருக்கு. So here you have to use V of u by v form. Formula என்ன? V square v u dash minus u v dash. Minus u v dash. இது formula நமக்கு. V of u by v equal to v square then v u dash minus u v dash. என்ன இங்க with respect to x we are doing. So numeratorly x இருக்கு, denominatorly x இருக்கு. So கண்டிப்பா we have to follow the method u by v. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம்? V square. V square அப்படிங்கிறப்போ x square plus y square the whole square. இந்த இடத்துல என்ன வரும்? டோ w by டோ x equal to. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? V. V என்ன? This one V. So x square plus y square. கீழே v square எழுதியாச்சு, v எழுதியாச்சு, u dash, u வை டிஃபரன்ஷியேட் பண்ணும். So இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1. With respect to x we are differentiating. So v u dash, u dash னா differentiation, that means x differentiate பண்ண 1. Then minus u v dash, u அப்படி எழுதிக்க, then v dash, v dash னா இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ற. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்றப்போ x ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 2x. பட் y ஸ்கொயர் என்ன ஆயிரு? 0. சோ வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கறப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ல y இஸ் ட்ரீட்டட் அஸ் கான்ஸ்டன்ட். சோ y ஸ்கொயர் இஸ் 0. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் பை x square plus y square whole square. So this is equal to x square. இதுல minus பண்ணதே x square minus 2x square minus x square. So write it as y square minus x square by x square plus y square whole square. So this is dou w by dou x. Next you are finding dou w by dou y. அப்ப with respect to y பண்ணோம். y பண்றப்போ x வந்து கான்ஸ்டன்ட். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y அலோன், தட் மீன்ஸ் x இஸ் ட்ரீட்டட் அஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் இப்ப 3/x இருக்கு, d ஆஃப் 3/x ஆர் 1/x இந்த மாதிரி இருந்தா வாட் யூ ரைட்? ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். இந்த 3 வேணா அவுட்டர்ல எடுத்துரு. எடுத்துட்டு 3 இன்டு d ஆஃப் 1/x. So this is nothing but 3 into minus 1/x square. Last class la kuda solirko inga or minus varum, inga irukku x node power enna irum? 1 ku badala 2 appdinu varum. Illa work out panni paakanum appadina inga 1/x numerator kodu panina x power minus 1. Appo enna varum? Idanude d eduthna, if you take d for this, n into x power n minus 1, that means minus 1. இந்த இங்க minus 2 வருமா, அத நம்ம கீழ கொண்டு வந்துருவோம். So minus 1 by x square. But இதெல்லாம் it's taking more time. So simple வந்து கீழ ஒரு minus போட்டு கீழ அந்த பவர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. So in that way, this you treat it as constant. இது வேணா வெளியில் எடுத்துரு. இப்போ இது அப்படியே 1/x மாதிரி நினைச்சுக்கோ. சோ இங்க என்ன ஒரு மைனஸ் 1/ இடத்துல என்ன ஒரு x square. x square அப்படியே இங்க எழுதிட்டு இடத்துல என்ன பண்ணணும்?
ஹோல் ஸ்கொயர். யூஆர் ரைட்டிங் எக்ஸ் வந்து வெளியில் எடுத்ததும் இங்க மைனஸ் ஒன் பை, இதெல்லாம் இப்ப எப்படி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம், மைனஸ் ஒன் பை இது அப்படியே ஓலா ஒரு டேர்மா நினைச்சுக்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன். இல்லையா, இன்னர் ஃபங்க்ஷன் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வி ஆர் டூயிங். அப்ப இந்த எக்ஸ் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். இந்த ஒய் ஸ்கொயர் என்ன ஆயிரும், டூ ஒய். இது மாரி நவ் யூபிவி மெத்தட் கிடையாது, யூபிவி மெத்தட்ல போட்டாலும் சேம் ஆன்சர் ஒன்லி ஆர் கெட்டிங். அதனால இந்த இடத்துல எக்ஸ வெளியில எடுத்துட்டு ஒன் பை எக்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ஒன் பை எக்ஸ் இப்ப எப்படின்னு சொல்லிருக்கோம், ஒன் பை எக்ஸ் வந்தா ஒரு மைனஸ் போட்டு ஒன் பை எக்ஸ் இருப்பதா எக்ஸ் ஸ்கொயர் ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் இட்ஸ் திஸ் ஒன். சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சோ திஸ் யூ கீப் ஆஸ் இட் இஸ், திஸ் ஒன் டோ டபிள்யூ பை டோ ஒய். சோ இந்த நாலுமே கண்டுபிடிச்சாச்சு, dx பை dt, dy பை dt, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய். நவ் யூ ரைட் த சைல்ட் ரூல், dw பை dt ஈக்குவல் டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்டு dx பை dt பிளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்டு dy by dt. Now you substitute. For dx by dt you are writing minus t, sorry, this one, dou w by dou x. There, dou w by dou x, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y square minus x square by x square plus y square whole square, then into dx by dt is what? dx by dt is மைனஸ் சைன் டி. சோ மைனஸ் சைன் டி பிளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் திஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஒய் பை டிடி. ஹியர் யூ ரைட் காஸ் டி. சோ திஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கணும், வெளியில எடுத்துடணும் இல்லையா. சோ நவ் யூ சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஒய் யூ ஆர் ரைட்டிங் சைன் டி இல்லையா. அப்போ சைன் ஸ்கொயர் டி, ஏன்னா ஆன்சர்ல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல தான் ஆன்சர் இருக்கணும். தென் ஃபார் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் காஸ் ஸ்கொயர் டி. இதோட நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சது, பட் ஃபைனல் ஆன்சர் இன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி. தென் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர், ஃபார் எக்ஸ் ஆர் ரைட்டிங் காஸ் ஸ்கொயர் டி, தென் ஃபார் ஒய் சைன் ஸ்கொயர் டி, தென் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சைன் டி, தென் இங்கே இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இருக்கு. டூ ஃபார் எக்ஸ் ஆர் ரைட்டிங் காஸ் டி ஒய் சைன் டி, அது இல்லாமல் அவுட்டர்ல ஒரு காஸ் டி இருக்கு. கீழே வந்து இது கூட காமனா கூட வெளியில் எடுத்துக்கலாம் இல்லையா. சரி பரவாயில்ல, இங்கே பை எக்ஸ் ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் டி, ஒய் ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர் டி, உள்ள வந்து இது ஹோல் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் டி பிளஸ் சைன் ஸ்கொயர் டி ஒன்னு இல்லையா, அது பிகம்ஸ் ஒன். ஸோ சைன் ஸ்கொயர் இந்த மைனஸை உள்ள கொள்வோம், மைனஸால மல்டிப்ளை பண்றப்போ மைனஸ் சைன் கியூப் டி, சைன் கியூப் டி இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சைன் டி காஸ் ஸ்கொயர் டி பை கீழே என்ன ஆயிடும் ஒன், தென் மைனஸ் டூ இந்த மல்டிப்ளை பண்ணினா காஸ் ஸ்கொயர் டி, தென் sin t, this also divided by 1. So this equal to, this where sin cube t, the multiply panna sin cube t, inga sin t cos square t. So idhula nama edha common eduklama, sin t e common eduklam, clear?
So if you take sin t common, inside you are getting இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு, இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, இங்க வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, அப்புறமா பாத்தீங்களா இந்த கீழே ஒன் வர்றதுனால அப்படியே விட்டுலாம். சோ சைன் கியூ டி இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, மைனஸ் சைன் கியூ டி, தென் பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி, தென் மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. இதுல த்ரோட் சைன் டி வந்து காமனா இருக்கு. சோ டேக் சைன் டி காமன், இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் சைன் ஸ்கொயர் டி, இதுல மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி இல்லையா, தென் இங்க காஸ் ஸ்கொயர் டி சைன் டி போக இந்த இடத்துல என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் டி. சோ பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி, இந்த இடத்துல காமன் எடுத்துட்டோம். சோ மைனஸ் இந்த இடத்துல டூ காஸ் ஸ்கொயர் டி, இங்க காஸ் ஸ்கொயர் டி இங்க சைன் டி, மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. இங்கேயே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஸ் ஸ்கொயர் டி சைன் டி இருக்கு இல்லையா, திஸ் வி சேஞ்ச் இட் ஹியர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி, இங்க மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. சோ செப்பரேட் பண்ணிக்கலாம். சோ மைனஸ் சைன் கியூ டி, சோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி இங்க சைன் டி, இங்க பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி, மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. சோ இங்க செப்பரேட்டிங், சோ மைனஸ் ஒன் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. நவ் டேக் மைனஸ் காமன் எடுத்துக்க, சைன் டியும் காமன் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும், சைன் ஸ்கொயர் டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், இந்த பக்கம் வந்து ஒன் வந்துடும். சோ மைனஸ் சைன் டி பிராக்கெட் ஒன். சோ த ஆன்சர் இஸ் மைனஸ் சைன் டி. நவ் வி செக் த ஆன்சர் ஃபார் திஸ், த ஆன்சர் இஸ் மைனஸ் சைன் டி. சோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். திஸ் இம்பார்ட்டன்ட் சம் often it is asked in the public exam. Thank you.